ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் பூனையின் பூர்ணிஸ் வியூ. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம என்ன எஸ்ஸே பார்க்க போகிறோம்னா, பிரம்மா யார் எழுதியிருக்காங்கன்னா, ரால்ஃப் வால்டோ எமர்சன் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு போயம். ஸோ வாங்க எஸ்ஸேக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து நான் போயட்ரிக் லைன்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ரால்ஃப் வால்டோ எமர்சன் வந்து அமெரிக்கன் எஸ்ஸேஸ், லெக்சரர், ஃபிலாசபர் அண்ட் ஹெபலினிஸ்டாகவும் இருந்திருக்காரு. ஹெபலினிஸ்ட்னா ஒலிப்பிவாதி, ஸ்லேவரியை வந்து அவர் புளிச்சுருவாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டிரான்ஸெண்டென்டலிஸ்ட் மூமெண்ட்டை வந்து 19th செஞ்சுரியில் லெட் பண்ணி எடுத்துகிட்டு போனது யாருன்னா, ரால்ஃப் வால்டோ எமர்சன். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்து எஸ்ஸே ஃபர்ஸ்ட் சீரீஸ், எஸ்ஸே செகண்ட் சீரீஸ் அண்ட் டயல்ன்ற ஒரு மேக்சினை வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சம் ஃபேமஸ் போயம் வந்து கொடுத்துருக்கேன், த பெல், த ஸ்னோ ஸ்ட்ராம், போஸ்டன் ஹிம், கிவ் ஆல் டு லவ், பிரம்மா, கன்கார்ட் ஹிம், வாட்டர், த ரொடோடா அப்படின்ற ஃபேமஸான போயம்ஸ். பிரம்மான்ற போயமோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துடலாம். பிரம்மா வந்து 1856 வந்து ரால்ஃப் வால்டோ எமர்சன் வந்து எழுதுறாரு. 1857 நவம்பரில் பப்ளிஷ் பண்ணப்படுது. த இஷ்யூ ஆஃப் த அட்லாண்டிக் அப்படின்ற இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 4 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஈச் ஸ்டான்சா கன்சிஸ்ட்ஸ் 4 லைன்ஸ், அது வந்து குவாட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து எப்படி இருக்கும்னா, ஏபிஏபி சிடி சிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து ரெப்பிட்டேஷன்ஸ், ஒரே வந்த வார்த்தைகள் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக இந்த போயம் வந்து இருக்குது. அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெப்பிட்டேஷன்ற ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் மறுபடியும் வரும் ஒரே வார்த்தைகள். ஸோ பிரம்மாவோட தீம் என்னன்றதை பார்க்கலாம். பிரம்மான்றது வந்து ஒரு ஹிந்து காடு வந்து தெரியும் நம்மளுக்கு. பிரம்மாவை வந்து எல்லாரையும் படைக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மித்தாலஜி படி இருக்குது. விஷ்ணு, சிவன், பிரம்மா இவங்க மூணுத்தில் இவங்க மூணு பேருமே இருக்காங்களா, அதில் பிரம்மா வந்து ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேஜர் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹிந்து காட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்றதையும் சொல்கிறாரு. இதில் வந்து பிரம்மாவே டைரெக்டாக இந்த போயமை வந்து பிரம்மாவே டைரெக்டாக ரீடர்ஸ் கூட பேசுகிற, அந்த போயமை ரீட் பண்ணுறவங்க கூட பேசுகிற மாதிரி இந்த போயமை வந்து எழுதியிருக்காரு எமர்சன் வந்து. அப்புறம் பிரம்மாவை பற்றி, பிரம்மா வந்து மேலோகத்தையும் சரி கீழோகத்தையும் அந்த டைமெல்லாம் தாண்டி அவர் எப்படி வந்து ட்ராவல் பண்ணுறாரு, அவர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எமர்சன் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. ஷார்ட் ஸ்டோரியாக, ஷார்ட் சம்மரியாக இதை வந்து பார்த்துடலாம். இந்த போயமில் 4 ஸ்டான்சஸ் இருக்குது. அந்த 4 ஸ்டான்ஸாக்கும் ஷார்ட் ஸ்டார்ட் ஆகி இருக்கும். பிரம்மா வந்து ரால்ஃப் வால்டோ எமர்சன் தான். அப்புறம் அந்த எமர்சன் தான் வந்து எழுதியிருக்காரு. ஹிந்து காடு வந்து பிரம்மான்றதால அவரோட பவர்ஸை பற்றி வந்து இவரோட வார்த்தைகள் மூலியமாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. இந்த போயம் எப்படி ஆரம்பிக்கும்னா, பிரம்மா வந்து ரீடர்ஸ் கூட பேசுகிற மாதிரி ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் வந்து நான் தான் உன்னைய படைத்தேன், நான் தான் உன் உயிரையும் எடுக்கிறேன், அதை விட்டுட்டு நீ தான் வந்து உன் உயிர் போனதுக்கு காரணம்னு வந்து நீ நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை, என்னை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படின்னா, நான் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகமும் கீழோகமும் சரி மேலோகத்திலும் சரி, நான் எப்படி ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் நான் மேலோகத்தையும் கீழோகத்தையும் டைமு அது எல்லாமே தாண்டி நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன், எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸெல்லாம் முக்கியமாக. செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கான்ட்ராஸ்ட் பண்ணி வந்து சொல்கிறார், மாறுபட்டு சொல்கிறாரு. இந்த உலகத்தை வந்து அவர் எப்படி பார்க்குறாரு, நம்ம பார்க்குறதுக்கோ பிரம்மா பார்க்குறதுக்கோ இந்த உலகத்தில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பார்த்தா லைட்டு டார்க்கு ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஃபேம் ஷேம் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஃபேம்னா புகழ்ந்து ஒருத்தவங்க வந்து மேலே இருக்கிறது, ஷேம்னா அசிங்கப்பட்டு நிற்கிறது, அதெல்லாம் வந்து பிரம்மா வந்து நம்ம வந்து வேறு படுத்தி பார்க்குறோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, லைட் தான் வெளிச்சமாக இருக்கும், டார்க் ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படிங்கிற. ஆனால் பிரம்மா வந்து அப்படி கிடையாது, அவருக்கு லைட்டு டார்க் ரெண்டுமேவோடு தான் ஒருத்தவங்க புகழ் ரொம்ப ஹையான பொசிஷன் ரொம்ப புகழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா ஃபேமஸாக இருக்காங்கன்னா அதுவுமே பிரம்மா கொண்டு தான், ரொம்ப ரொம்ப ஷேமாக ஒரு பொசிஷனாக இருக்காங்க அதுவுமே வந்து பிரம்மாவுக்கு வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா காடுமே வந்து பிரம்மாவை போல இருக்கணும், பிரம்மா வந்து தேடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து சொல்கிறாராம். அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மாவை வந்து எப்படி வழிபடணும், ஏன்னா வந்து நீங்கள் வழிபடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெவனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களை வந்து ஹெவனை வந்து கூட்டிகிட்டு போவேன் நான், என்ன வழிபடுங்க, ஹெவனுக்கு வழியை தேடாமல் என்ன வழிபடுங்க, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து சொல்கிறதா இந்த போயம் வந்து முடியுது. ரீடர்ஸ் கூட பேசுகிறதா வந்து முடியுது. ஸோ வாங்க அனாலிசிஸ் ஆஃப் த போயம் வந்து பார்த்துடலாம். ஸ்டான்ஸ் 7. இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ், ஆர் இஃப் த ஸ்லெயின் திங்க் ஹீ ஸ்லெயின், தே நோ நாட் வெல் த சப்ஸ்டல் வேஸ், ஐ கீப் அண்ட் ஐ பாஸ் அண்ட் ஐ டர்ன் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டான்ஸோட விளக்கம் வந்து பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து பிரம்மா வந்து பிரம்மாவே அந்த படைக்கிற கடவுள்னு சொல்கிறோம்ல பிரம்மா, அவரே வந்து நம்ம கூட பேசுகிறாராம். அவர் என்ன சொல்கிறாருனா, ப்ரிஸ்கிரிப்டிவ்ஸ் அப்படின்னா முன்னோக்கு அப்படின்னு அர்த்தம்.
என்ன வந்து சொல்கிறாங்க, உங்களோட உத்தேசம் படி உங்களோட உயிர் போயிடுச்சு, நீங்கள் வந்து இறந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து தப்பு. ரெட்ஸ்லேயர் அப்படின்னா வந்து இந்த யமதர்மன் தான் உயிரெலாம் எடுக்கிறாரு, அவங்க வந்து உயிர் எடுத்துட்டாங்க, நான் வந்து செத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க தப்பு. ஏன்னா நான் தான் வந்து அந்த வேலையை செய்கிறேன், நான் தான் உங்களை படைக்கிறேன், எப்போவுமே உயிர் வந்து எதுவுமே ஆகாது, என்னைய தாண்டி எதுவுமே ஆகாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. உயிரை நான் எடுக்கிறேன்னா நான் தான் வச்சுப்பேன், அது இன்னொரு ஒரு உடலில் வந்து செலுத்துறோம்னா நான் தான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரெட்ஸ்லேயர்னா காட் ஆஃப் டெத், யமதர்மனை இங்கே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. யமதர்மன் நம்ம உயிர் எடுக்கிறோம்னா நம்ம அழிஞ்சிருவோம், நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும், ஆனால் அது கிடையாது, பிரம்மாவோட கண்ட்ரோலில் தான் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து நான் வந்து ஜாலியாக சுற்றி வந்துட்ருக்கேன், என்னோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பிரம்மா நம்மக்கிட்ட. எவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு நுட்பமாக வந்து அவர் இந்த உலகத்தை வந்து சுற்றி வந்துட்டுருக்காரு, நான் வந்து எவ்வளோ நுட்பமாக இந்த உலகத்தை வந்து சுற்றி வந்துட்டுருக்கேன், எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மாவோட ஸ்பிரிட் வந்து ஹியூமன் பீயிங் இருக்கலாம், அதை விட ரொம்ப வலிமை மிக்கதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதான் பிரம்மா ஹீஸ் மோர் ஸ்பிரிட் தானே ஃபிசிக்கல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட உயிர் இருக்குல்ல, அவர் தான் வந்து படைக்கிறாங்க, அவர் தான் நம்மளோட உயிரை வச்சுக்கிறாரு, அவர் தான் இன்னொரு ஒரு உடலில் நம்மளோட உயிரை வந்து செலுத்துறாரு. இதை வந்து அவர் அகெயினும் ஒரு ப்ராசஸாக பண்ணுவார், அகெயின் இதே ப்ராசஸாக அவர் திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கண்ட்ரோலில் தான் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மாவோட எபிலிட்டி பற்றி சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக ஒரு லைஃபுக்கும் டெத்துக்கும் அதுக்கு நடுவுலையும் நம்மளை வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்லே அப்படின்றது ஒரு ரெப்பிட்டேஷனை ஃபார்ம் பண்ணுது. யமதர்மன் மூலயமா நம்மளோட உடல்லேருந்து உயிர் எடுக்கப்படுது, அதுவும் நம்மளே நம்ம நினச்சிக்கிறோம், நம்மளோட உடலில் இறந்ததுக்கு வந்து உயிர் போனதுக்கு நம்ம தான் காரணம்னு நம்ம வந்து நினச்சிக்கிறோம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது, பிரம்மா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூனிவர்சல் பிரின்சிபல் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு பிரம்மாவுக்கு இன்னொரு ஒரு நேமுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து என்னென்னா, ஃபார் ஹார் ஃபர்கோட் டு மீ ஹீஸ் நியர், ஷேடோ அண்ட் சன்லைட் ஆர் த சேம், த வேனிஷ்டு காட்ஸ் டு மீ அப்பியர், அண்ட் ஒன் டு மீ ஆர் ஷேம் அண்ட் ஃபேம். இதில் வந்து பிரம்மா வந்து மாறுபட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு டாமினன்ஸாக வந்து இருக்கார், அவர் வந்து எப்படி சொல்லுது உறுதி கூறுகிறாரு, அவர் தான் வந்து டாமினன்ஸாக இருக்கார், டாமினன்ஸ்னு முதன்மையாக இருக்கார் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து சொல்கிறாரு. அவர் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸை வந்து வைக்கிறார் மனித குலத்துக்கும், மனித குலத்துலேருந்து அவர் வந்து எவ்வளோ அழகாக வேறுபடுறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து தூரம் பக்கம் இருக்கும், ஆனால் அவருக்கு வந்து தூரமும் பக்கம் எல்லாமே ஒன்று தான், அவருக்கு எங்கே வேணுமோ அவர் வந்து ட்ராவல் பண்ணிப்பார், சட்ட நேரத்தில் வந்து போயிட்டு வந்துடுவார். ஆனால் நம்மளுக்கு வந்து தூரம்னா ரொம்ப தூரம், பக்கம்னா தோதா இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம், ஆனால் அவருக்கு அந்த டிஃப்ரென்ஸே இருக்காது, ஃபார் நியர்ன்ற டிஃப்ரென்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஷேடோ சன்லைட் ரெண்டுமே ஒன்று தான், வெளிச்சமும் ஒன்று தான் இருட்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேனிஷ்டு காட்ஸ் அப்படின்னா மறைந்து விட்டு கடவுள்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் பக்கத்தில் வந்து நம்ம போகணும், அவரை தேடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கடவுள்லாம் இருக்காங்களா, அவங்களுமே பிரம்மாவை வந்து தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன்ஸ்க்கு தெரியாத ஸ்பிரிச்சுவல் பிளேன், அந்த ஸ்பிரிச்சுவல்ன்ற ஒரு கிரகத்தை வந்து பிரம்மா வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அல்விட்ஸ்னா குறிக்கிறது, அவர் எப்படி ஸ்பிரிச்சுவலான ஒரு சிட்டியை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு, வேர்ல்டு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஷேமோ ஃபேமோ ரெண்டுமே ஈக்குவல் தான், ஒரு விஷயம் வேல்யூபிளாக இருந்தாலும் எனக்கு அது ஒன்று தான், ஒர்த்லெஸ்ஸாக இருந்தாலும் அது எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒருத்தரை தான் கூப்பிட்டுப்பேன், இன்னொருத்தரோட கூப்பிட்டுக்க மாட்டேன், ஒருத்தருக்கு தான் அந்த ஹெவன், இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஹெவன்னா நான் இல்லை, என்ன யார் வழிபடுறாங்களோ அவங்கள தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஸ்டான்ஸில் இதை சொல்கிறாங்க, அவருக்கு எல்லாமே ஒன்று தான், மனித குலத்துலேருந்து பிரம்மா எவ்வளோ அழகாக வேறுபடுறாரு, அவருக்கு எப்படி அவர் வந்து கடவுள்களுமே அவரை வந்து தேடிட்டுருக்காங்க, பிரம்மாவை வந்து கடவுளுமே தேடிட்டுருக்கிறான். இப்போ பிரம்மா எங்கே இருக்காங்க யார் அப்படின்றது ஒரு சில கடவுளுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இதுதான் அவர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாராம் ஹியூமன் பீயிங்ஸ், ஹியூமன்ஸ்க்கும் அவருக்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அப்படின்றது இந்த செகண்ட் ஸ்டான்ஸா மூலிமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டான்ஸ் ஆஃப் த்ரீ வந்து, தே ரெக்கோன் ஹில் ஹூ லீவ் மீ ஹவுட் வென் மீ தே ஃப்ளை, ஐ எம் த விங்ஸ், ஐ எம் த டவுட்டர் அண்ட் த டவுட், ஐ எம் த ஹிம் த பிராமின் சீன்ஸ். இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன வேண்டாம் கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு உருவாகிற நம்பிக்கை இருக்கலாம், அதுவும் வந்து என்னால் தான் உருவாச்சு, ஆனால் அப்படி உருவாகி என்னை வித்துட்டுறாங்கல்ல அவங்களாம் ரொம்ப ஒரு நாள் வந்து எப்படி சொல்வாங்க, ரொம்ப அவங்க வந்து தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க, அவங்க டிசிஷனுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டம் வந்து அனுபவிப்பாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக வருத்தம் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் வந்து என்னை இருக்காங்கன்னு நம்புகிறாங்களோ, என்னை வந்து
ஒர்க்ஷிப் பண்ணுறாங்களோ அவங்களை வந்து நான் கண்டிப்பாக பறக்க வைப்பேன், அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் தருவேன், நான் தான் அவங்களுக்கு வந்து விங்ஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்து டவுட்டர்னா சிந்திக்கிறவர், அதை கேள்வி கேட்குறாங்களா அந்த இது, நான் தான் அதுவுமே, நான் தான் கேட்குறவர், நான் தான் அந்த சிந்தனையை உருவாக்குபவர், நான் தான் அந்த சிந்திப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைக்கான வீடியோவுமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே பிரம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிராமின்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சில பாடல் பாட்டுலாம் பாடுவாங்க, அந்த பாட்டுமே நான் தான், அந்த பாடுறாங்கல்ல அவங்களுமே அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார். அதாவது அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து 5% தான் இருக்காங்க அந்த பிராமின்ஸ்லாம், மற்றவங்க எல்லாரோட மூலதனமுமே நான் தான், நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறாரு. அவரை ஒர்க்ஷிப் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு சொல்கிறதா வந்து இந்த இதில் வந்து இருக்குது. ஸ்டான்ஸா 4 பார்த்தலாம். த ஸ்ட்ராங் காட்ஸ் பைன் ஃபார் அபோட் அண்ட் பைன் இன் வெயின் த ஸ்டார் த 7, பட் தோ மீ கிளவர் ஆஃப் த குட் ஃபைண்ட் மீ அண்ட் டேர்ன் தை பேக் ஆன் ஹெவன். த லாஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு இந்த ஹியூமனிட்டி இருக்குல்ல, காடை வந்து தேடாமல் ஹெவனுக்கு போகிற வழியை மட்டுமே யோசிச்சுட்ருக்காங்க, ஆனால் ஒர்க்ஷிப் பண்ணுறதை மறந்துட்டாங்க. திரும்பி வந்து ஒர்க்ஷிப் பண்ணுங்கள், என்னை வந்து வழிபடுங்க, நான் கண்டிப்பாக உங்களை ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க கடவுள்கள், பிரம்மாவை தவிர்த்து மற்ற கடவுள் இருக்காங்கல்ல, அவங்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பிரம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, இருக்கிறதும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பொறாம குணம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரம்மா வந்து நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, அதை அவரை வந்து ஒர்க்ஷிப் பண்ண சொல்கிறாங்க பிரம்மா வந்து, என்னை வந்து நீங்கள் ஒர்க்ஷிப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அவங்களை வந்து ஹெவனில் மீட் பண்ணுவேன், ஹெவனில் கண்டிப்பாக நான் அவங்கள வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு மன திருப்தியோட சாதுவாக அவரை வந்து ஒர்க்ஷிப் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஹெவனுக்கு போயிடுவாங்க, ஹெவனுக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பிரம்மா. எதுக்காக இந்த போயமை வந்து ஆல்ஃபர்ட் எமர்சன் வந்து எழுதுறாரு அப்படின்னா, ஹிந்து மித்தாலஜி ஹிந்துக்கு இதுவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக எழுதுறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயும் நம்மளையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்றதுக்காக இந்த போயம் வந்து எழுதுறாரு. இந்த போயம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, போயட்டிக் எக்ஸ்டென்ஷன், கவிதை நீட்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்களா, ரொமான்டிசிசம் அந்த மூமெண்ட்டில் வாழ்றவங்க.